நம்ம இன்னைக்கு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். இட்லி தோசைன்னு தினமும் செஞ்சிட்ருக்கிறதுக்கு குழிப்பணியாரமே ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் தான். அதில் நம்ம கொஞ்சம் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பரங்கி தீபம் சாப் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் இந்த காலிஃப்ளவர், அப்புறம் கேப்சிகம், அப்புறம் ஒரு பல்லாரி, இது மூணையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு எது எது வேணுமோ அது எது போட்டுக்கோங்க. எது இருக்குதோ அதை மட்டும் போட்டால் போதும். இது கூட உருளைக்கிழங்கு போடலாம், ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா அது போடலாம். எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் போட்டுக்கோங்க, இல்லாதது வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் பெரிய வெங்காயம், கேப்சிகம், காலிஃப்ளவர் மூணுமே கட் பண்ணி போட்டாச்சு. இதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை மூணும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதங்கிடுச்சு. இனி இதில் லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி மாவில் நம்ம உப்பு போட்டிருப்போம். அதனால் இதுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம எப்பவும் கேரட், பீன்ஸ், கேபேஜ், மிளகாய், கேப்சிகம், பெரிய வெங்காயம், காலிஃப்ளவர் இதெல்லாமே போட்டிருக்கோம். இதனை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். மாவுக்கு ஈக்குவலாக வெஜிடபிள்ஸ் போடுங்க, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த வெஜிடபிள்ஸ் அவ்வளோவுமே 2 கப் வந்துடும். ஸோ நீங்கள் இதுக்கு 2 கப் மாவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிடலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டாங்கன்னா இப்படி கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழிப்பணியாரமும் வெளியே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ள கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸும் உள்ளே போன மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வதங்கிச்சுன்னா நல்லா அப்படி குழஞ்செல்லாம் வதங்க வேண்டாம், கொஞ்சம் வாயில் கடிப்படுறது மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்குறீங்கன்னா போதும். இனி இது அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு தான் மாவில் மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இது கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. நம்மளோட இட்லி தோசை பேட்டரும் ரெடியாக இருக்குது. இந்த பேட்டர் எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது சாதா உங்கள் வீட்டில் இருக்க இட்லி தோசை தான், இட்லி தோசை மாவு தான். அதில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் வந்து ஒரு குழிப்பணியாரம் சட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை குழிப்பணியாரம் சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் குழியிலெல்லாம். ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸ் தான் இருக்கும் நிறைய. பாருங்கள், இப்போ ஒரு சைடு வெந்துடுச்சு, நம்ம அரிசி திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் அரிசி திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா உள்ள வரைக்கும் வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றும்போது ஷேப் எப்படி இருந்தாலும், அதுக்கப்புறம் திருப்பி போடும்போது எல்லாத்தையும் மொத்தமாக அந்த குழிக்குள்ளால் அப்படி ரவுண்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக ரவுண்டாக வரும். அட் சைடும் வேகட்டும். 2 சைடும் வேகிறதுக்கு ஒரு சைடுக்கு 1.5 நிமிஷம், அடுத்த சைடுக்கு 1.5 நிமிஷம், 3 நிமிஷம் ஆகும். பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இங்கே இது ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்காது, அதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் எடுத்துகிட்டு மீதி எண்ணெய் அதுலேயே இருக்குது. பாருங்கள், எல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து பயங்கர சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு சட்னி சாம்பார் அப்படிலாம் வச்சிட்ருக்கணும்லாம் இல்லை, இவ்வளவுமே போதும், இதை வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.